பெயர் சானவ்யஸ்தி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது உங்களுக்கு சுத்தம் சுகாதாரத்தை பற்றி சொல்ல வந்துள்ளேன் சுத்தம் சுகாதாரத்தை பற்றி பேசணுமென்றால் கடல் அளவு பேசலாம் அதனால் நான் உங்களுக்கு துளி அளவே சொல்ல வந்துள்ளேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதை நான் எங்கள் பள்ளியில் கேட்டிருக்கேன் நம்ம நீங்களும் கேட்டிருப்பீங்க நானே நம்புகிறேன் நம்ம நோய் இல்லாமல் வாழணும்னா நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் சுத்தம் சுகாதாரம்னா என்ன தன் சுத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம தினமும் தன் சுத்தம்னா என்ன தினமும் காலையில் எழுந்து நாம் கழிப்பறை பயன்படுத்தி காலை கடனை முடித்து பல் துலக்கி குளித்து நம்ம தோச்ச சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு நம்ம பள்ளிக்கு செல்லணும் நம்ம கால் கையில் இருக்க நகம்லாம் வெட்டி நாம் நம்மள சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கழிப்பறை பயன்படுத்திட்டு வந்த உடனே நற்றிணையின் வெற்றி படிகள் விளையாடுறதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்பும் நம்ம சோப்பு போட்டு கையை கழுவணும் நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம மக்கும் குப்பை மக்கா குப்பை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து போட பழகிக்கணும் நாம் சுகாதாரத்தில் உணவு முக்கிய பங்களிக்குது பீட்சா பர்கர் நூடுல்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துருவோம் அதனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட விறகு கேழ்விறகு திண்ணை குதிரவாளி இதெல்லாம் செஞ்ச உணவுகள் பச்சை காய்கறி பழம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம அரசாங்கம் சொல்கிறபடி அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவணும் முகக்கவசம் அணியணும் நம்ம சமூக இடைவெளியை பின்பற்றி நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்